Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு 6.6. சோ இது வந்து கம்பல்சரில வந்து 3 மார்க்ல வந்து கேக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. என்ன கொடுத்திருக்கான்னு பாப்போம். ஒளி காற்றிலிருந்து ஒளிவிலகல் எண் 1.5 மற்றும் 50 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட கண்ணாடியினுள் செல்கிறது. ஒரு ஒளி பாத்துக்கிட்டு தெரியும், இது ஒரு கண்ணாடி அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இதனுடைய தடிமன் t இல்லையா, thickness அப்படினு சொல்லுவோம், இல்ல d அப்படினு கூட எடுத்துக்கலாம். distance d equal to 50 cm. 50 சென்டிமீட்டர்ங்கிறது 50 × 10⁻², அதாவது 0.5 மீட்டர். சோ இந்த கண்ணாடியினுடைய ஒளிவிலகல் எண், சோ ஒளிவிலகல் எண்ணுக்கு என்ன லெட்டர் என்னன்னு சொல்லுவோம். சோ இதுல வந்து ஒளி வந்து வருது. சோ அப்ப வெளிய என்ன ஊடகம் இருக்கும் அப்படின்னா காற்று. காற்றுல இருந்து ஒளி இப்படி வருது. கண்டிப்பா நமக்கே தெரியும், ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு வரும்போது ஒளி என்ன ஆகும், விலகல் அடையும். சோ இந்த மாதிரி வரும், கரெக்டா? சரி, சோ அப்ப அந்த கண்ணாடிக்குள்ள வந்து ஒளி வந்துருச்சு. என்ன கேக்குறாங்க முதல்ல, கண்ணாடியில் ஒளியின் வேகம் என்ன? இந்த கண்ணாடிக்குள்ள அந்த ஒளி வரும்போது ஒளியினுடைய வேகம் என்ன? அடுத்து கண்ணாடியை கடந்து செல்ல ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன இல்லையா? இத கிராஸ் பண்ணி போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் இத கடந்து போறதுக்கு. அப்புறம் கண்ணாடியின் ஒளி பாதையை கணக்கிடுங்க இல்லையா? ஒளி பாதைக்கு தெரியும் நோட்டேஷன் டி டேஷ். சோ இவ்வளவு விஷயங்களை கேட்டிருக்காங்க. சிம்பிள், முதல்ல வந்து தகவல் எழுதிடுவோம். தகவல்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒளிவிலகல் எண் n equal to 1.5, அப்புறம் வந்து தடிமன் d இல்லையா, 50 சென்டிமீட்டர், மீட்டர்ல எழுதும் போது 0.5 மீட்டர். அப்புறம் வந்து கண்ணாடியில வந்து ஒளியினுடைய வேகம் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? சோ ஒன்னா கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் தீர்வுல முதல் ஒண்ணு கண்ணாடியில் ஒளியின் வேகம் இல்லையா? கண்ணாடியில் ஒளியின் வேகம். பொதுவா வந்து காற்றுல வந்து ஒளியினுடைய வேகத்துக்கு வந்து லெட்டர் c ன்னு சொல்லுவோம் இல்லையா? c, ஏன்னா அது மாறிலி, மதிப்பு தெரியும். 3 × 10⁸ ms⁻¹. அப்ப அது கொடுக்கல, நம்ம தான் வந்து அதை என்ன பண்ணிக்கணும், எழுதி இருக்கணும். c is equal to 3 × 10⁸ ms⁻¹. அப்ப கண்ணாடியில ஒளியினுடைய வேகம் லெட்டர் வந்து v. சோ அப்ப அத கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒளிவிலகல் எண்ணுக்கு என்ன வாய்ப்பாடு, ஒளிவிலகல் எண் சமம் காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியினுடைய வேகம் பை ஊடகத்தில் ஒளியினுடைய வேகம். ஊடகம்னா கண்ணாடி. அப்ப கண்ணாடியில தான் நம்ம வேகத்தை கண்டுபிடிக்கணும். v equal to இது மேல போயிரும், n கீழே வந்துரும், c/n. அப்ப ஃபார்முலா v equal to c/n equal to c என்கிறது ஒளியினுடைய வேகம் காற்று அல்லது வெற்றிடத்துல 3 × 10⁸ n வந்து எவ்வளவு, 1.5. இப்ப வகுத்தேன்னா 3ல வந்து 1.5 எத்தனை தடவை இருக்கு, 2 தடவை இருக்கு. 2 × 10⁸ ms⁻¹. ஒரு வினாடிக்கு 2,00,000 கிலோமீட்டர், அதாவது 2 × 10⁸ மீட்டர். சோ இதுதான் கண்ணாடியில வந்து ஒளியினுடைய வேகம். சரி, நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க பாப்போம். கண்ணாடியை கடந்து செல்ல ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் இல்லையா? ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம். நேரம் அப்ப ஒளியின் வழியாக கண்ணாடியின் வழியாக செல்லக்கூடிய அந்த ஒளியினுடைய வேகத்தை வீண் எடுத்திருப்போம், கரெக்டா? வேகத்துக்கு என்ன வாய்ப்பாடு, தொலைவு பை காலம், கரெக்ட் தானே? தொலைவு கண்ணாடியின் வழியாக செல்லும் போது ஒளியினுடைய தொலைவை d எடுத்துப்போம். வெற்றிடத்துல தான் d டேஷ் போன டாபிக்ல பார்த்தோம் இல்லையா, ஒளிப்பாதையில. இப்ப v equal to d/t, நமக்கு தேவை t. அப்ப இதுல இருந்து t is equal to d/v, கீழ போயிடும் v. d என்கிறது அந்த தொலைவு அல்லது தடிமன் எவ்வளவு, 0.5 மீட்டர் பை b னுடைய மதிப்பு இங்க இருக்கும், இந்த கண்டுபிடிச்சிருக்கோம், 2 × 10⁸ 0.5 ல வந்து 2 டிவைட் பண்ணா அப்படினா என்ன வரும் 0.5 ல வந்து 2 தடவை மீதி 1 10 5 தடவை into 10^8 மேல வரும்போது 10^-8 வேற இப்படி வெச்சுக்கலாம் 2.5 into 10^-9 seconds சோ ரெண்டுமே ஒண்ணு தான் ஓகேவா ஒரு பாயிண்ட வந்து இங்க இன்கிரீஸ் பண்ணும்போது இங்க ஒரு பாயிண்ட் வெச்சுக்கலாம் ஓகே சோ இது ஒண்ணு மூணாவது என்ன கேட்கறாங்க அப்படினா கண்ணாடியில் ஒளிப்பாதை அப்ப ஒளிப்பாதைக்கு என்ன ஃபார்முலா d' = n × d என்னங்கிறது ஒளிவிலகல் எண் இங்க இருக்கு 1.5 அப்புற d இதா இருக்கு 0.5 மீட்டர் அல்லது 50 சென்டிமீட்டர் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 1.5 × 0.5 இல்லையா 5 × 5 = 25 ரிமைனிங் 2 5 2 7 2 पॉइंट அப்ப 0.75 என்னது 2 पॉइंट தள்ளிச்சே அப்ப 0.75 மீட்டர் அப்படினு சொல்லலாம் இல்ல அப்படினா 75 சென்டிமீட்டர் இப்ப நல்லா பாருங்க கண்ணாடியில வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒளி கடந்த தொலைவு 50 சென்டிமீட்டர் கரெக்ட்டா ஆனா ஒளிப்பாதை வெற்றிடத்துல வந்து கடந்த தொலைவு 75 சென்டிமீட்டர் அப்ப கண்ணாடியில வந்து ஒளி கடந்த தொலைவை விட வெற்றிடத்துல 25 சென்டிமீட்டர் வந்து அதிகமா பயணிக்குது சோ இது ஒரு முக்கியமான ஒரு 3 மார்க் சம் சோ நல்ல தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू